ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளோர் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிற ஃபேமிலி க்ரியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுங்கிற டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி தான் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ரெஃபரன்ஸ் லைன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் லைன் அரேஞ்ச் பண்ணுறது எதுக்காகனா பேராமீட்ரு செட் பண்ண போகிறோம். லென்த்து, வித்து, டெப்த்து, ஹைட்டு இதுக்கெல்லாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம அந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ணுறதுக்காக பேராமீட்டர் கொடுக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் லைனில் நம்ம வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். இந்த லைன்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக நம்மளோட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம இதை கொடுத்து ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நான் வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸு ஆக்சுவலாக மெட்டீரியல் சப்மிட்டட் எப்படி வருமோ அதே வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த வேல்யூஸை கொடுத்துருக்கேன். இதே வேல்யூவில் ஃப்ளோர் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சு உங்களோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் பேராமீட்டரை இன்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து, வித்து நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் குறைச்சிக்கிறேன். என்னோடய ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த மெஷர்மெண்ட்டை செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அதிகமாக நீங்கள் செட் பண்ணி கூட உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ளோர் பாக்ஸை ரெடி பண்ண முடியும். இந்த ஃப்ளோர் பாக்ஸில் டெலிஃபோன் சாக்கெட்டும் வரும், RJ45, RJ11, வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிறது வரும். ரெண்டாவது பவர் சாக்கெட்டஸும் வரும். ஸோ அது ரெண்டுத்தையுமே இந்த இதில் ஃபேமிலிஸில் நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளோர் பாக்ஸை உங்களால் வரைய முடியும். எல்லா வேல்யூக்கும் நான் பேராமீட்டர்ஸ் கொடுக்கல, சில இதை லாக் பண்ணியிருக்கேன். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தோம்னா ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருக்கும். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில்லட் கமாண்ட் மாரி கொடுத்து ஃபில்லட் பண்ணதும் அந்த இது லைன் வந்து மெர்ஜாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3D போயிட்டு ஃப்ளோர் பாக்ஸோட அந்த பாட்டம் ஃபேஸ் ஃப்ளோருக்கு லெவலுக்கு கீழே இருக்கும் இல்லையா, FFL லெவலுக்கு கீழே இருக்கிற பாட்டம் ஃபேஸை ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ளோர் பாக்ஸ். இதுக்கு கீழே இப்போ பாட்டமு, மேலே உள்ள டோரு இதையும் வரையணும். பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டமுக்காக நான் இதை அரேஞ்ச் பண்ணுறேன். அதே மெத்தடில் தான் செய்கிறேன். ஆனால் இதோட திக்னஸ் வந்து கம்மியாக செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3D காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பாட்டம் எப்படி வருது. அந்த பிளேட்டு அங்கே பாருங்கள், அங்கே போயிட்டு கம்மி பண்ணிட்டேன். 5 தான் கொடுத்துருக்கேன். அந்த 5 என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுதான் அந்த 5 செலக்ட் ஆயிருக்கா. 3D போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ தானே நமக்கு வந்து நம்மளோட RJ45 ட்வின் சாக்கெட்டு, சிங்கிள் சாக்கெட்லாம் வைக்க முடியும். ஃப்ளோர் பாக்ஸு ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டேபிளுக்கு கீழே இருக்கும், டைரெக்டாக கான்ஃபரன்ஸ் ரூமில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இது, இல்லை ரிசப்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே கவராக இருக்கிற டோரு. இந்த டோரு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஒயரிங் கேபிள் கனெக்ஷனை கொடுத்துக்க முடியும். இப்போ சிஸ்டம்லேருந்து கேபிளுக்கு வந்து நம்ம இன்டர்நெட்டு தேவைப்படும் போது எடுத்துக்கிறது. இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3D வச்சே மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் உள்ள தான் RJ45 ட்வின் சாக்கெட்டு, சிங்கிள் சாக்கெட்டு, RJ11, எது நமக்கு தேவையோ இந்த ஃப்ளோர் பாக்ஸுக்கு அந்த டிவைஸை ரெடி பண்ணி நம்ம வைக்க முடியும். அந்த டிவைஸை ரெடி பண்ணுறது தனியாக ஒரு ஃபேமிலியிலேயே ரெடி பண்ணி கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்செர்ட் பண்ணலாம், இல்லை இதுலேயே நீங்கள் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா டிவைஸ் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா டிவைஸ் டெம்ப்ளேட் எதுக்காகனா, நான் கனெக்டர் செட் பண்ணும்போது டேட்டா டிவைஸுக்கு உள்ள தேவையான கனெக்டர் நான் செட் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் இதை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு ஃபேமிலி செய்யும்போது அது அதுக்கான டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கனெக்டர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சப்ளைன்னு நம்ம கொடுக்கும்போது சிஸ்டம் ப்ரௌசரில் அது காமிக்கும், கனெக்டிவிட்டியே காமிக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைக்காக இது வந்து நான் வித்து ஹைட்டு கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வியூவில் வச்சு வரைகிறேன். டேட்டா டிவைஸோட ஃப்ரண்ட் வியூவில் இதுதான் அந்த அடாப்டர். நம்ம ஃப்ளக்இன் பண்ணும்போது அந்த அவுட்டு வர்ற RJ45 இந்த ஃபேமிலி க்ரியேட் பண்ணும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணியும் கூட செய்யலாம். நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக இந்த மெஷர்மெண்ட்ஸை கம்மி பண்ணி செய்கிறேன். எல்லாமே இல்லைனா டைமென்ஷன் டைமென்ஷன் டைமென்ஷனாக தெரியும். அதனால் RJ45 சாக்கெட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட திக்னஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து டெப்த் வந்து அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணதை நம்ம ஃப்ளோர் பாக்ஸுக்கு உள்ள அந்த ஃபேமிலி நேமுக்கு கொண்டு போகணும். லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த பிளேஸில் தேவையோ டோருக்கு ஆப்போசிட்டில் இல்லை சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆகிடுச்சு. 3D பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் டோர் இருக்கிற சைடு பிளேஸ் பண்ணிட்டேன், அதை மாற்றியும் பிளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் ஆகிடும். ஒயர் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள், ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா RJ45 ரெண்டு சாக்கெட்டு அந்த ரெண்டு பிளேஸில் டிவைஸை பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஃபேமிலி நேமை க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்த ஃபேமிலி ரெடி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்டான
எலக்ட்ரிக்கல் பிக்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சாக்கெட்டை நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட்டை கொடுத்து அப்ளை பண்ணி நம்ம ஹைட்டு பேராமீட்டர் செட் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம மாற்றும் போது இது பேராமீட்டர் வந்து வேல்யூ நமக்கு யூஸ் ஆகும். கிரியேட்டிவில் போய் எக்ஸிகியூஷனில் ரெக்டாங்குலர் வரைகிறேன். இந்த மாதிரி ஆர்க்கெலாம் நீங்கள் வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம், இப்படியே கம்மி பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், அதை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். இந்த லெஃப்ட் சைட் வியூவில் வச்சு வரைஞ்சால் தான் நமக்கு அங்கே போய் ஃப்ளோர் சாக்கெட்டில் உட்கார ஃப்ளோர் பாக்ஸில் உட்காரும் போது நம்ம ரொட்டேட் பண்ணும்போதும் ஈஸியாக நம்மளால் அங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். நீங்கள் சர்க்கிளு ரெக்டாங்குலரு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ரெஃபரன்ஸுக்காக இந்த நான் ரெக்டாங்குலர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃப்ளக்குக்கு சர்க்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து அந்த ஃப்ளோர் பாக்ஸ் ஃபேமிலியில் லோட் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சு நான் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செக் பண்ணேன் அப்படின்னா அதோட எலிவேஷன் லெவல், அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஃப்ளோர் பாக்ஸில், அதோட பாட்டத்துலேருந்து அந்த ஹைட்டு தான் இப்போ செக் பண்ணி இதுக்கு கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி உட்காந்துருக்கு. இதை வந்து நம்ம விசிபிளை இங்கேயும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மாறி. இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்லேயே இதை வந்து கரெக்ட் பண்ணி நான் வரைஞ்சிருக்க முடியும். ஏன் அந்தமாரி செஞ்சேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஃபேமிலியில் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியும். சில பேர் வந்து ராங்காக வரைஞ்சிருப்பாங்க, அப்புறம் திரும்பவும் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்தமாரி இருக்க தேவையில்லை, திரும்ப வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்களும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ளோர் பாக்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி இதுக்கு தேவையான கனெக்டரை கொடுத்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ராஜெக்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோர் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்டரு, எலக்ட்ரிக்கல் சைடு, டேட்டா கனெக்டரு, டேட்டா சைடு, இப்போ 3D பார்க்குறோம். நம்ம 3D வந்து தெரியும்போது நமக்கு டிவைஸு, ஃப்ளோர் பாக்ஸு தெரியும். நார்மலாக நம்ம பிளான் வியூவில் பார்க்கும்போது, ரிவிட் மாடலில் ஒர்க் பண்ணும்போது 2D தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகணும். அதுக்கு தான் டிசைனர் வந்து ஒவ்வொரு ABCF அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான 2D சிம்பிள் தான் இப்போ நான் ரெடி பண்ணுறது. இந்த 2D சிம்பிள் வந்து டெம்ப்ளேட்டு டீடெயில் ஐட்டம். இந்த டீடெயில் ஐட்டமை தனியாக ஒரு ஃபேமிலி மாரியே வரைஞ்சி நம்ம கொண்டு போய் நம்ம ப்ராஜெக்டில் லோட் பண்ணோன்னா, நீங்கள் அடுத்து வேறு வேறு சிம்பிள்ஸ் ஆட் பண்ணோனாலும் இதை சேவஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே செஞ்சு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் விசிபிலிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரே டிவைஸை ஒரே ஃபேமிலியில் ரெண்டு 2D சிம்பிள்லாம் வரைஞ்சி வைக்க முடியும் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் ப்ளேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ராஜெக்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த கனெக்டர், பவர் கனெக்டர், டேட்டா கனெக்டர். பார்த்தீங்கன்னா எலிவேஸ் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும். ஃப்ளோர் பாக்ஸ் வந்து FFL லெவல்லேருந்து கீழே தான் இருக்கும், மேலே வெறும் டோர் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஒயர் கனெக்ஷன், சாம்பரு, ஆர்க்கு எது வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பர்டிஸ்லேயும் செட் பண்ணிக்கலாம், ஆர்க் வேணுமா, சாம்பர் வேணுமா அப்படின்னு. உங்களோட ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஒயர் டைப்பஸ் மாற்றிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்குது பாருங்கள், ப்ராப்பர்டிஸ்லேயே சாம்பர்னு மாற்றிட்டு நம்ம ஒயரை வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஹோம் ரன்னுக்காக இந்த ஆர்க்கு. இப்போ பவர் கனெக்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி மாறிடும், ஃபேஸ் சிம்பிள் வந்து ஃபேஸ் மார்க் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஃப்ளோர் பாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான RJ45 சாக்கெட் அவுட்லெட்டு ரெண்டுத்தையும் தனித்தனி ஃபேமிலியாக வரைஞ்சி ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 3D சிம்பிள் மட்டும்தான் தெரியும், அதுக்கு 2D சிம்பிள் வேணும். அப்படி ஏங்கிறத டீடெயில் ஐட்டம்ங்கிற டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் செஞ்சு காமிச்சிட்டேன். அந்த செஞ்ச ஃபேமிலியை ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அதுக்கான டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அதோட ப்ராஜெக்டில் லோட் பண்ணி காமிச்சிட்டேன் நம்ம வரைஞ்ச இந்த ஃப்ளோர் பாக்ஸ் ஃபேமிலியை. இப்போ பவர் கனெக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் ரெஃபரன்ஸ் மார்க் வராது, அதுக்கு தான் திரும்ப ஒரு ஏரோ மார்க் போட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த ஃப்ளோர் பாக்ஸ் ஃபேமிலியை ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் இது யூஸ் ஆச்சுன்னா இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்களே வைக்க முடியும்.
தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் அண்ட் வாட்ச்.